வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி மாஸ்டர் அண்ட் டாரோ கார்டு ரீடர். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பரிகாரம். இது வந்து வேலை தொலைவிட்டு இருக்கவங்க, நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி இப்போ புதுசாக ஒரு இடத்துல போய் வேலைக்கு செய்யணும் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த பரிகாரம் பண்ணலாம். இது ரொம்ப அருமையான பரிகாரம். நான் வந்து இப்போ இருக்கிறது மும்பையில். இங்கே மும்பையில் வந்து லால் கிதாப் வந்து ரொம்ப ஃபேமஸ். லால் கிதாப்னால் அதில் தான் வந்து ரொம்ப அருமையான பரிகாரங்கள் இருக்கும், ரெமிடிஸ் இருக்கும். லால் கிதாப்க்கு மீனிங் என்னென்னா, லால்னா ஹிந்தியில் வந்து சிவப்புன்னு அர்த்தம், கிதாப்னா புக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த லால் கிதாப் வந்து ரொம்ப ஆஸ்ட்ராலஜியில் வந்து ரொம்ப 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 பவர்ஃபுல்லான அண்ட் ஈஸியாக நமக்கு வந்து புரிய வைக்கிறது, அருமையான எல்லாரும் பண்ணக்கூடிய பரிகாரங்களை சொல்லி கொடுக்கறது, இதுதான் லால் கிதாப் இருக்கும். இங்கே நார்த் இந்தியன்ஸ் வந்து எல்லாருமே அந்த லால் கிதாபோட பரிகாரங்களை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு டே டு டே லைஃப்பில் ஈஸியாகவும் இருக்கும் அந்த பரிகாரங்கள். அதே மாதிரி அதோட ரிசல்ட்டை வந்து நமக்கு காட்டியே தீரும். ஸோ அந்த மாதிரி இந்த பரிகாரங்கள் வந்து இது எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின பரிகாரங்கள் தான். அதுதான் வந்து இன்றைக்கி, ஏன்னா நிறைய பேர் இப்போ கேட்கக்கூடியது வந்து வேலை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, எனக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் இதை பண்ணுங்கள் வேலை கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ அது வீடியோவாக போட்டு நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இது இருக்கும். இதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மண்ணில் தொட்டி வாங்கிக்கோங்க, செடி வைக்கிற தொட்டி, மண் தொட்டி வாங்கிக்கோங்க. மண்ணோடு சேர்த்து மண் தொட்டி வாங்கிட்டு அந்த மண் தொட்டியில் 21 காயின்ஸு, 1 ரூபாய் காயின்ஸு, 21 காயின்ஸு அந்த மண் தொட்டிக்கு அடியில் போட்டு புதைச்சி வச்சுருங்க. அதுக்கு மேலே துளசி செடியை போடுங்க, துளசி செடியை நட்டு வைங்க. வச்சுட்டு டெய்லியும் அந்த துளசி செடிக்கு தண்ணி ஊற்றி அதை வந்து 11 டைம் வந்து துளசி செடியை சுற்றி வரணும், அந்த எனர்ஜி எடுக்கணும். துளசி செடிக்கு அவ்வளோ டிவைன் எனர்ஜி இருக்குது, அதோட ஆரா அவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் என்ன வேண்டுதலை நினச்சி, மனசில் நினச்சி அந்த துளசி செடியை சுற்றி வரீங்களோ அப்போ அந்த வேண்டுதல் சக்ஸஸ் ஆகும். இதெல்லாம் இன்டைரக்ட் மீனிங் இதுக்கு. பட் நீங்கள் என்ன பண்ணணும், 21 காயின்ஸை 1 ரூபாய் காயினை உள்ளே புதைச்சி வச்சுட்டு துளசி செடியை நட்டு வச்சுட்டு 11 டைம் டெய்லி காலையில் சுற்றி வாங்க, வளம் வந்துடுங்க. 11 டைம் வளம் வந்துட்டு உங்களுக்கு இது வந்து டெய்லியுமே பண்ணிவிடுங்க. 21 நாள் வந்து கண்டிப்பாக பண்ணிவிடுங்க. இது ரொம்ப நல்ல சேஞ்சஸை கொடுக்கும், உங்களுக்கு சீக்கிரமாக வேலை கிடச்சிரும், சந்தேகமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, ட்ரை பண்ணுற இடத்துல வந்து கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். வேலை கிடச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறீங்க, அந்த துளசி செடியை டேமேஜ் பண்ணாமல் பொறுமையாக வெளியே எடுத்துட்டு அந்த 21 காயின்ஸை எடுத்து கழுவிட்டு 9 வயசு உள்ள பொண்ணுக்கு அந்த காயின்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. அவங்க என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கிட்டோம். ஏன் இந்த 9 வயசு உள்ள பொண்ணுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அங்கே வந்து நிறைய கன்யா அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களெல்லாம், இவங்களுக்காக எல்லாம் வந்து ஒரு ஃபெஸ்டிவலே இருக்குது. அந்த அன்னைக்கு வந்து இந்த சின்ன குழந்தைங்க, ஒரு 10 வயசுக்கு உள்ள குழந்தைங்கள் எல்லாம் அவங்க வீட்டுக்கு வர வச்சு அவங்களுக்கு வந்து பூரியும் சுண்டல், அப்புறம் அதில் கொஞ்சம் காசு, 11 ரூபா 21 ரூபா அப்படி காசு வச்சு பண்ணுற ஒரு ஃபெஸ்டிவலே இப்போ நார்த்தில் ரொம்ப ஃபேமஸ். அப்படி பண்ணுறப்போ அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப வளமாக இருப்பாங்க. அது மாதிரி தான் இந்த ரெமிடியும் வந்து அந்த மாதிரி தான் வருது. ஏன்னா உங்களுக்கு இப்போ நமக்கு வந்து தமிழில் கேட்குறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், அது ஏன் அப்படி அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு ஃபெஸ்டிவலே அந்த மாதிரி இருக்காங்க. அது நீங்கள் வந்து அதை வாஷ் பண்ணிவிட்டு 9 வயசு உள்ள பொண்ணுக்கு எல்லா காயின்ஸையும் கொடுத்துருங்க. இது வந்து ரொம்ப நல்ல ஒரு திருப்தியாக அந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு இந்த பரிகாரம் வந்து ரொம்பவே உதவும். நீங்கள் யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம், இதில் லேடிஸும் பண்ணலாம், ஜென்ஸும் பண்ணலாம், யார் வேணாலும் பண்ணலாம். நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க, இல்லை இன்னொரு வேலையை நீங்கள் புதுசாக தேடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அவங்களுக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மைண்டில் என்ன இன்டென்ஷன்ஸை வச்சு நீங்கள் அந்த துளசி செடியை சுற்றி வரீங்களோ 11 தடவை, அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். அது கண்டினியூஸாக ஒரு 21 டேஸ் அது கண்டினியூஸாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஏதாவது உங்களுக்கு பிரேக் இருந்ததுன்னா கூட தப்பு இல்லை. ஸோ இது பண்ணுறப்போ உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்கும், பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.